ஓகே டெம்பரேச்சர் கன்வர்ஷனுக்கு ஒரு கிளாஸ் பேஸ்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் சென்டிகிரேட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்னென்னா 5/9 × F-32. நமக்கு ஃபேரன் ஹீட் தெரிஞ்சது அப்படின்னா சென்டிகிரேட் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சென்டிகிரேட் கண்டு தெரிஞ்சதுனாலும் ஃபேரன் ஹீட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா, ஸோ நமக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் செல்சியஸ், ஃபைண்ட் ஃபேரன் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது கால் பண்ணும்போது ஃபேரன் ஹீட்டை நான் கொடுத்துருவேன். ஃபைண்ட் செல்சியஸ் கொடுக்கும்போது ஃபேரன் ஹீட் இன்புட் வந்துடும். அதே மாதிரி ஃபைண்ட் ஃபேரன் ஹீட் அப்படின்னு சொல்லும்போது செல்சியஸை இன்புட்டாக கொடுத்துடும். ஸோ இது எதில் இன்புட்டாக கொடுத்துருந்தாலும் ஃபேரன் ஹீட் செல்சியஸ் அப்படின்ற 2 மெம்பர் வேரியபிளில் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஃபேரன் ஹீட் ஆஸ் வெல் அஸ் அது கரஸ்பாண்டிங்கான செல்சியஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, when this function is called, it stores the F in Fahrenheit member variable, calculates and stores Celsius in Celsius member variable, then return the Celsius value. So, இது என்ன பண்ணுது, find Celsius னு கால் பண்ணால் இந்த F value Fahrenheit member variable ஸ்டோர் பண்ணிடணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு செல்சியஸை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செல்சியஸை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி ஃபேரன்ஹீட் ஃபைண்ட் ஃபேரன்ஹீட்னு கொடுத்தோம்னா சி வேல்யூவை செல்சியஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபேரன்ஹீட்டை கண்டுபிடிச்சிட்டு ஃபேரன்ஹீட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கெட் செல்சியஸ்னால் செல்சியஸில் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். கெட் ஃபேரன்ஹீட்னா ஃபேரன்ஹீட்டில் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். தென் இதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் போட்டு டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். இப்போது இந்த கோடிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு என்னென்ன வேணும், ஃபேரன் ஹீட் செல்சியஸ் இது ரெண்டும் ப்ரைவேட் மெம்பராக வச்சுக்கிட்டோம். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்டு இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், ஃபைண்ட் செல்சியஸ், ஃபைண்ட் ஃபேரன் ஹீட், கெட் செல்சியஸ், கெட் ஃபேரன் ஹீட், இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போது ஃபைண்ட் செல்சியஸில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபேரன் ஹீட் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எஃப்ஐ தூக்கி ஃபேரன் ஹீட்டில் போட்டோம். தென் செல்சியஸை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி ரிட்டர்ன் செல்சியஸ் கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இப்போ இது என்னன்றதை இப்போ உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபேரன் ஹீட்னா அப்படியே ஃபார்முலாவை மாற்றி போட்டு ஃபேரன் ஹீட்டை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். டெம்பரேச்சர் கன்வர்ஷன் எஃப்சின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். எஃப் வழியாக ஃபைண்ட் செல்சியஸ்னு கொடுத்துட்டு 130 டிகிரி பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சி வரியா ஃபைண்ட் ஃபேரன் ஹீட்னு கொடுத்துட்டு 45 டிகிரிக்கு என்னன்றது கரஸ்பாண்டிங் ஃபேரன் ஹீட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கெட் ஃபேரன் ஹீட் தென் கெட் செல்சியஸ் இது ரெண்டையும் கெட் பண்ணி எஃப் வழியாக அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறோம். அதே மாதிரி சி வழியாக அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டு வரணும். ஸோ இப்போ நான் பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்க, 130 டிகிரி ஃபேரன் ஹீட் இன் செல்சியஸ் என்ன அப்படின்னா 54.44. இதே 45 டிகிரி இன் செல்சியஸ் இருந்ததுன்னா ஃபேரன் ஹீட்டில் என்ன 113 டிகிரி ஃபேரன் ஹீட். ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணுறது கோடிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த சோர்ஸ் கோட் பாருங்கள், டெம்பரேச்சர் கன்வர்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் கோட் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிதானமாக இதை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் இதை நீங்களே ஓனாக பண்ணி பாருங்கள். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 நிமிஷம்தான் ஆகும், ஆனால் இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் கூட ஆகலாம். அதனால் ஐயோ நமக்கு புரியலையோ, ரொம்ப லேட் பண்ணுறோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. டேக் யுவர் ஓன் டைம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்தால் புரிஞ்சிக்க முடியுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு வாங்க. தேங்க்யூ.